வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு க்வெஸ்சன். அது என்ன அப்படின்னா, ஒரு ரிங்கில் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்போது அதில் அந்த ரிங் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில், அந்த ரிங்கிலேருந்து ஆக்சஸில் தள்ளி ஒரு பாயிண்டில் எப்படி இருக்கும் அந்த ஃபீல்டை நம்ம டெரைவ் பண்ணணும். அப்போ முதல்ல டயக்ராமை கிளியர் கட்டாக வரைங்க. எப்படி, இதுதான் அந்த ரிங்குன்னு வைங்களேன், இதை டாட்டட் போட்டுப்போம். ரிங்கு தான், இல்லை ரெண்டு லேயர் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ரெண்டு லேயர் கொடுத்துடலாம். ஓகேயா, இப்போ இது அந்த ரிங்கினுடைய சென்டர் பாயிண்ட், இது அதனுடைய ரேடியஸ். ரேடியஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த இப்போ சென்டர் ஆஃப் த ரிங்கிலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த பாயிண்டில் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஃபைன், அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், காயிலினுடைய ரேடியஸ் ஏ, டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ முதல்ல இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லென்த் அஸ்யூம் பண்ணி இந்த லென்த் இருக்கக்கூடிய, அந்த லென்த்தில் இருக்கக்கூடிய சார்ஜ் க்ரியேட் பண்ணுற ஃபீல்டு என்னவாக இருக்குதுன்னு பார்க்கணும். தட் இஸ் டிஇ. ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் இந்த பாயிண்ட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபீல்டை டிஇன்னு எடுத்திருந்தோம்னா, அதனுடைய ஈக்குவேஷன் என்ன, ஃபார்முலா கே இன்டு அதில் இருக்கக்கூடிய சார்ஜு அந்த டிஸ்டன்ஸு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இந்த ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் இந்த பாயிண்ட்டுக்கான தூரத்தை என்னென்னு எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துக்கலாம். அதான் நான் எழுதியிருக்கிற ஃபார்முலா. இல்லை வெக்டார் இருந்தால் வெக்டார் போட்டுருங்க, சரிங்களா. இப்போ இந்த டிஇ நம்ம ஸ்மால் போர்ஷன், ஒரு போர்ஷன் மட்டும் வச்சு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம், டயமெட்ரிக்கலி இன்னொரு ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டும் இதில் க்ரியேட் பண்ணக்கூடியது பாருங்கள். அப்போ இந்த ஆருக்கான ஃபீல்டு இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இதுதான் டிஇ. சிமிலர்லி இதில் ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இதுதான் டிஇ. அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது வரும்னா, இந்த டி ரெண்டையும் ரிசால்வ் பண்ணணும் காம்பனன்ட்ஸாக. இப்போ இது ஆங்கிள், அப்போ இந்த ஆங்கிள் இங்கே வரும். அப்போ இது என்னவாயிரும், இந்த ஆங்கிள் இங்கே வந்தால் இது டிஇ காஸ், ப்ராபப்ளி இது ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் இங்கே வரும், ஆங்கிள் மேக் பண்ணுறது காஸ், ரிமைனிங் சைன். அப்போ டிஇ காஸ், இது டிஇ சைன்னு வந்திருக்கும். சிமிலர்லி இந்த டிஏ நீங்கள் பிரிச்சிங்கன்னா, இது டிஇ சைன் டீட்டா, இது டிஇ காஸ் டீட்டான்னு வரும், சரிங்களா. அப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு நெட் ஃபீல்டு வேணும் அப்படின்னா, வி ஹவ் டு இன்டகிரேட் திஸ் டிஇ காஸ் டேம். சார் ரெண்டு டி இருக்கே, இதில் டூ போடலாமான்னு கேட்காதீங்க, ரைட்டா. அஸ் அ ஹோலாக ஒரு ஹோல் ரிங்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கும் போது, இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் அதில் இருக்குதுன்னு சொல்லி இந்த டேமை ஆட் பண்ணி இதில் டூ வரக்கூடாது, சரிதானுங்களா. லிமிட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதனுடைய ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ ஜீரோ இன்டு ஜீரோ மினிமம் மேக்ஸிமம் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ்னால் டூ பை ஏ. ஸோ டூ போடாதீங்க, எந்த காம்போனன்ட் ஆக்டிவோ அதை மட்டும் இன்டெகிரல் பண்ணுங்கள், நம்ம ஃபீல்டு கண்டுபிடிச்சிடலாம். இதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் மேலே எழுதி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த போர்ஷனில் இருக்கிற அந்த டிக்யூ சார்ஜை எப்படி கண்டுபிடிக்க. ஸோ இதில் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அது என்ன சொல்லுவாங்கன்னா, லீனியர் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் ஃபார்முலா கியூ பை எல், சார்ஜ் பெர் யூனிட் லென்த். அப்போ இதிலேருந்து கியூ எழுதுனா லேம்டா பை எல்னு எழுதலாம். இப்போ எனக்கு இந்த டிஎல் போர்ஷனில் இருக்கிற அந்த டிக்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான், அப்போ டிக்யூக்கு ஃபார்முலா என்ன, லேம்டா இன்ட்டு டிஎல். இதை நம்ம கியூ பை எல்னு எழுதலாம். எல்லுங்கிறது இங்கே அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ், அப்போ டூ பை ஏ இன்ட்டு டிஎல். ஸோ ஃபைனலி ஐ ஹவ் ஃபைண்ட் அவுட் த டிக்யூ, தட் இஸ் தி ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த ரிங், அதில் இருக்கக்கூடிய சார்ஜ். இப்போ இந்த டிக்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ கே டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், இங்கே டிக்யூக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், கியூ டூ பை ஏ, அதுக்கப்புறம் ஒரு டிஎல். ஃபைன், இப்போ அப்படியே வாங்க, இன்டகிரேஷன் ஆஃப் இந்த டிஇக்கு இந்த ஃபார்முலாவை போடுங்க, கே கியூ டிஎல் பை டூ பை ஏ ஆர் ஸ்கொயர் இன்டூ காஸ் டீட்டாவுக்கு ஏ பை ஆர்னு வரும். அது எப்படி சார், இங்கே இருக்கு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், காஸ் டீட்டா வந்துச்சுன்னா எப்படி வரணும், ஆப்போசிட். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் காஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்போசிட் வராது, அட்ஜஸ்டன்ட் வரும், எக்ஸ் பை ஆர்னு வந்திருக்கும். அப்போ இந்த ஏயை நம்ம மாற்றிக்கலாம், தட் இஸ் எக்ஸ் பை ஆர். அப்போ ஃபைனலாக இதில் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போது டிஎல்ல தவிர நீங்கள் வேறு எதையும் இன்டெகிரல் பண்ண முடியாது, லிமிட் வந்து ஜீரோ டு டூ பை ஏ. ஃபைன், இப்போ இதில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துருங்க. அப்போ கே கியூ பை டூ பை ஏ, ரைட்டுங்களா. இங்கே ஒரு எக்ஸ் வந்திருக்கு, இதில் ஆரும் இருக்குது. இப்போ டிஎல் இன்டெகிரலாக இருந்தால் டூ பை ஏ, சரிங்களா. லென்த் வந்திருக்கும் எல், அதுக்கு லிமிட் அப்ளை பண்ணியிருந்தால் இதில் ஒரு டூ பை ஏ வரும். அப்போ கே கியூ எக்ஸ் டிவைடட் பை டூ பை ஏ, உங்களுக்கு இங்கே ஆர் வந்திருக்கு.
ஆல்ரெடி இதில் ஒரு ஆர் ஸ்கொயர் இருந்திருக்கு இல்லையா, இதில் ஒரு ஆர் இருந்திருக்கு, அப்போ மொத்தத்தில் இது ஆர் க்யூப்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே ஆர் க்யூப் ஆயிரும். இந்த 2πa கேன்சல் பண்ணி கே கியூ எக்ஸ் பை ஆர் க்யூப்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆர் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு மேட்ரு ஓவர். இப்போ இதில் பாருங்கள், வெறும் பித்தகோரஸ் தியரம் தான். இதில் நம்ம ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதிடலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இதில் ஆர் என்னவாகும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 1/2 ரூட்டில் இருக்குன்னு சொல்லுவார். ரூட் எடுத்தால் தானே ஆர் ஸ்கொயர் ஆர் ஆயிருக்கும். இப்போ எனக்கு இது ஆர் க்யூப் அங்கே இருக்குது. அப்போ இதில் எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. ஸோ ஃபைனலி இந்த ஆர் க்யூப் வேல்யூவும் தெரியும். இப்போ நான் நெட் ஆன்சர் எழுதுகிறேன். இதுதான் உங்களுடைய நெட் ஆன்சர். ஈக்குவல் டு கே க்யூ எக்ஸ் டிவைடட் பை, இதில் ஆர் க்யூப்க்கு பதிலாக இதை எழுதிடுங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. இதுதான் அவங்க கேட்குற அந்த ஃபீல்டுக்கான டெரிவேஷன். இப்போ நீங்கள் இந்த கேக்கான வேல்யூவை நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அது தவறு இல்லை. 1/4π எப்சிலான் நாட் க்யூ எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டு த பவர் ஆஃப் 3/2. ஸோ இதுதான் ஃபைனல் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் கொண்டு வரலாம். ஒருவேளை இந்த தூரம் ரொம்ப அதிகமாக போனால், அப்போ எக்ஸினுடைய தூரம் அதிகமாக போனால் ஏ ரொம்ப சின்ன டேமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஏயை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இதில் எக்ஸ் க்யூப்னு வந்திருக்கும், இதை எக்ஸை வச்சு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போது ஜென்ரல் ஃபார்மில் ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கான ஃபீல்டு ஈக்குவேஷன் வரும். அப்போது இந்த சார்ஜ் ரிங்கில் இன்ஃபினைட் டிஸ்டன்ஸாக போகும்போது இந்த சார்ஜ் ரிங் வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ், கேட்டால் எழுதுங்க. நமக்கான ஃபைனல் ஆன்சர் இது தான். ரைட், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.